ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சென்னையில் பார்த்தீங்கன்னா கனமழை வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம முன்னெச்சரிக்கையாக என்னென்ன வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன வீடியோ தான் இது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயங்கள் சிம்பிளாக பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து நான் இன்றைக்கி 14 மண்டே ஈவினிங் தான் எடுத்துகிட்ருக்கேன். தாம்பரத்துலேருந்து பாருங்கள், ஸ்கைலாம் ரொம்ப கிளியராக தான் இருக்குது. சென்னையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மறுநாளும் பயங்கரமான மழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க, நம்ம என்னென்ன வாங்கி ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். காலையிலேருந்து பார்த்திங்கன்னா மழை கொஞ்சம் பெஞ்சிட்டே இருந்துச்சு. இப்போ ஈவினிங் டைத்தில் ரொம்ப கொஞ்சம் கூலிங்கான கிளைமேட் தான் இப்படி இருக்குது. வாங்க பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி, அதுக்கப்புறம் பாத்ரூம் யூஸ்க்கு தண்ணியை முதல்ல சேவ் பண்ணிடுங்க. அது ரொம்பவே மஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பொருட்கள் பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட் இல்லாமல் என்னென்ன நம்மளுக்கு தேவைப்படுமோ சமையல் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் நீங்கள் இருக்கான்னு செக் பண்ணி அதெல்லாம் நோட் பண்ணி வாங்கிக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் வாங்கி வைக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும், ஓரளவுக்கு மீடியம் ரேஞ்சில் நீங்கள் எல்லாமே வாங்கி வச்சுக்கலாம். வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு நிறைய வாங்கி வச்சுக்கிட்டாலே போதும், நம்ம ஓரளவுக்கு சர்வை பண்ணிடலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொரியலுக்கு வாங்கியிருக்கேன். சாம்பார் வைக்கிற மாதிரி, புளிக்குழம்பு வைக்கிற மாதிரி, அந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் குழந்தைங்கள்லாம் இருக்கிறதுனால ப்ரெட்டு, சிப்ஸு, ரஸ்க்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாமு, முட்டை, அதெல்லாம் நம்ம வாங்கி வச்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்நாக்ஸுக்கு எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்டு, சும்மா சூப் பேக்கெட்டு, இதெல்லாமே நான் வாங்கி வச்சுருக்கேன். ரொம்ப அதிகமாக வாங்கிக்கூடாது, ஏன்னா நம்ம மழையை நம்ப முடியாது. டக்குன்னு மழை இல்லைன்னா நம்ம வெளியே போக ஆரம்பிச்சிட்டோம்னா இவ்வளோ ஜாமான் வாங்கி நம்ம சமைக்க மாட்டோம். ஸோ அது வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோனு, லேப்டாப்பு, அதுக்கப்புறம் பவர் பேங்க்கு எல்லாமே சார்ஜ் ஃபுல் பண்ணி வச்சுக்கோங்க. மெழுகுவர்த்தி, அப்புறம் தீப்பெட்டி, அதெல்லாம் நீங்கள் தேவையான இடத்துல கைவாக்கில் எடுக்கிற மாதிரி வச்சுக்கிட்டாவே ரொம்ப நல்லது. நமக்கு அப்போ தான் ஈஸியாக இந்த இடத்துல இருக்குன்னு நம்ம எடுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை வாங்கி வச்சுக்கோங்க. மேகி பேக்கெட்டு, இதெல்லாம் குழந்தைங்க இருக்கிறனால ரஸ்க்கு, இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரூட்ஸு, வாழைப்பழம், அதெல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டிங்க, குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நல்லது. ஸோ இந்த மழையை நம்ம எப்படி, சென்னையிலேருந்து இந்த மழையை எப்படி நம்ம எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்னு நாங்களும் ஆவலாக இருக்கோம். நீங்களும் அவங்க சின்ன சின்ன உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது நான் மறந்துருந்தால் அந்த விஷயத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.